In the video, orthographic projection பத்தி பார்க்க போறோம். Question பாருங்க. Draw the front view, top view and right side view of the given object. இதுல வந்து ஒரு isometric projection கொடுத்திருக்காங்க. இந்த isometric drawing ல இருந்து orthographic views வரையணும். இதுல இந்த isometric drawing ல பாத்தீங்கன்னா அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. அம்புக்குறி கொடுத்துருக்க சைடு வந்து ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூட இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் லென்த்து இருக்கும். அது லென்த்து 40, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30, சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 mm கொடுத்துருக்காங்க. மேலே இந்த அளவு வந்து ஒரு 15 கொடுத்துருக்காங்க. கீழே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 15. இப்போ இதில் வந்து இந்த டைரக்ஷன்லேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். இதே டைரக்ஷனில் மேலேருந்து டாப் வியூ பார்க்குறோம். அடுத்தது இந்த பக்கம் ரைட் சைடியும் இந்த டைரெக்ஷனில் பார்த்து ரைட் சைடியும் வரைய போகிறோம். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை முதல்ல போட்டுக்கலாம். ஆர்த்தோகிராஃபிக் வியூஸு இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வரும். இந்த பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா 40. இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது இந்த 40 mm வந்து ஆப்போசிட்டில் இந்த பக்கம்தான் வரும். இந்த பக்கம்தான் ஃப்ரண்ட் வியூ போடுறோம். அதுக்கு கீழே வந்து டாப் வியூ போட போகிறோம். அது ரைட் சைடு வந்து இந்தாண்ட வரும், லெஃப்ட் சைடில் வரும். இதெல்லாம் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறதால இப்படி மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட அளவு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட லென்த்து 40, அடுத்தது படத்தோட பிரெத்து 30, நடுவில் கேப் ஒரு 20 mm இதை சேர்த்துக்கணும். படத்தோட லென்த்து 40, அடுத்தது நடுவில் ஒரு கேப் வந்து 20 mm, அடுத்தது ஒரு 30 mm. அப்போ 40 ஒரு 20, 60 ப்ளஸ் ஒரு 30, அப்போ 90 mm. அப்போ இந்த பாக்ஸோட லென்த்து வந்து 90 mm வரும். அடுத்தது இதனுடைய ஹைட்டு, படத்தோட ஹைட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதனோட ஹைட்டு, இந்த படத்தோட ஹைட்டு 30 mm, கேப் ஒரு 20 mm. நம்ம கேப் நம்மளா விருப்பம் ஓட்டுக்க வேண்டியதுதான், நம்ம இஷ்டம்தான். அப்போது 30, இது ஒரு 20 mm. அடுத்தது என்ன, இந்த அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் வந்து வர அளவு பார்த்தீங்கன்னா 30 mm. அந்த 30 mm தான் கீழே வரும். அப்போ மேலே ஒரு 30, ஒரு 20 கேப்பு, 50, அடுத்தது சைடில் ஒரு 30, மொத்தம் 80 mm. அப்போ இது வந்து 90 mm. இது இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 90 mm வச்சு ஒரு லைனு, அடுத்தது கீழே வந்து 80 mm வச்சு ஒரு லைனு, அதேமாரி திரும்பவும் 90 mm, 80. அப்படியே வந்து பாக்ஸை ஜாயின் பண்ணோம். பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, இந்த டைரெக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் இது அப்படியே தெரிய போகுது. இந்த அளவு வந்து அப்படியே தெரிய போகுது. இந்த 40 தெரியும், அடுத்தது இந்த 30 தெரியும், அடுத்தது இந்த 15 தெரியும், அடுத்தது இந்த 40 கூட நேராக இதை ஜாயின் பண்ணிக்கணும். இது தெரியும் ஃப்ரண்ட் வியூவில். அடுத்தது இந்த அளவு என்ன பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm, இது ஒரு 15 mm கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு 15 mm கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைட்டு வந்து 15 mm, இது தெரியாது நம்மளுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பார்ட் மட்டும் தெரியும், இந்த 15 mm ஹைட்டு. அடுத்தது இதுலேருந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த லைன் போட்டுக்கிறோம்ல, இதில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த பார்ட்டு இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். இப்போ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு, இதே டைரெக்ஷனில் இப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ பார்க்குற அதே டைரெக்ஷனில் மேலேருந்து இப்படி பார்க்கணும். டாப் வியூ இதே டைரெக்ஷனில் டாப்பில் இப்படி பார்க்கும்போது இந்த 30 mm, இந்த 15 mm தெரியும். அடுத்தது இந்த அளவு, டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா 40 வருது. அப்போ இதில் 15 போச்சுன்னா மீதி 25 mm, இந்த அளவு தான் தெரியும் டாப் வியூவில். சைடுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு 30 mm தெரியும்.
அடுத்தது இந்த ஹைட்டு வந்து ஒரு 15 mm, இது வந்து அப்படியே இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஏற்கனவே இந்த லைன் போடுங்கள்ல, அந்த லைனோட அளவு அதான் கொடுத்துருக்காங்க, இந்த 15 mm கொடுத்துருக்காங்க. இதில் 15, இது ஒரு 15 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இந்த பாக்ஸ் அப்படியே தெரியும், இந்த 15 இந்த 15 சைடில் இது தெரியும். அடுத்தது இந்த டோட்டல் அளவு, இந்த டோட்டல் அளவு, இந்த டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 30, இது ஒரு 30 அப்படியே ஜாயின் ஆகும். இதான் வந்து சைடில் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இந்த 40 mm, ஃபஸ்ட்டு இந்த 40 mm என்ன பண்ணுறோம், ஒரு லைன் இதிலேருந்து 40 mm, இதிலேருந்து 40 mm எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது 40 mm டார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 40 mm டார்க் பண்ணிட்டோம். இந்த அளவு பார்த்திங்கன்னா 30 mm அப்படியே வரப்போகுது. இந்த 30 mm அப்படியே டார்க் பண்ணிக்கிறோம். இது 40 mm டார்க் பண்ணிட்டோம். இந்த 40 mm, இந்த 30 mm டார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 15 mm வரும். இது ஒரு 15, அப்போ இதுலேருந்து வந்து ஒரு 15 mm டார்க் பண்ணிக்கிறோம். இது 15 mm டார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பார்ட் நம்மளுக்கு தெரியுது. இது அப்படியே இந்த பார்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்படியே வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த பார்ட்டை இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பார்ட் அப்படியே தெரியுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து ஒரு 15 mm இருந்த ஹைட்டு, அப்போ இதுலேருந்து ஒரு 15 mm எடுத்து ஒரு லைனை போட்டுக்குங்க. இதுலேருந்து 15 mm ஒரு லைன், 15 mm லைன் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாம் இதில் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கும், இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 12-13 mm வரும். எவ்வளோ வருதோ இதில் வந்து டச் பண்ணால் போதும், அப்படியே ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டியில் பார்க்கும்போது இவ்வளோ தான் தெரியும். இப்போ டாப்பியில் பார்க்குறோம். டாப்பியில் பார்க்கும்போது டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் டாப் டைரெக்ஷனில் பார்க்கும்போது என்ன தெரியும் பார்த்திங்கன்னா, இந்த 30-15 mm தெரியும். இந்த 30 mm அதுக்கு முன்னே என்ன பண்ணுறோம், இதிலேருந்து 40 போட்டு இதிலேருந்து ஒரு 20 mm கேப் விட்டுக்கிறோம். 20 mm கேப் விட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா சைடு வந்து 30 mm வரும். ஓகேவா? இப்போ அதேமாரி கீழே 20 mm கேப்பு, கீழே 20 mm கேப் விட்டு நடுவில் சென்டரில் ஒரு 10 mm ஒரு லைனு, அதேமாரி இதுலேயும் 10 mm ஒரு லைன் ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போ 20 mm கேப் விட்டுறோம். ஃப்ரண்ட்டு போட்டு 20 mm கேப் விட்டுக்கிறோம். கேப் விட்டு சைடியை பார்க்கலாம். இப்போ சைடியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு பார்த்தீங்கன்னா 30 mm, இது 30 mm, இந்த 20 mm கேப் விட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 mm லைன் சைடில், இந்த லைன் வந்து ஃபுல்லாக தெரியும் நம்மளுக்கு. இந்த லைன் வந்து டார்க்காகவே தெரியும் சைடில். அடுத்தது இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக தெரியும். இந்த ஹைட் என்ன வருதோ அந்த ஹைட்டு ஃபுல்லாக தெரியும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இது தெரிய போகுது, இந்த அளவு அப்படியே தெரிய போகுது. இந்த ஹைட்டு வந்து 30, இந்த அளவு பார்த்திங்கன்னா சைடில் இது 30 தான், இந்த அளவு 30, படத்தோட ஹைட்டும் வந்து 30 போட்டாச்சு. அடுத்தது சைடில் என்ன தெரியும் பார்த்திங்கன்னா, இந்த அளவு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 30 தான். இந்த அளவு பார்த்திங்கன்னா அதே 30 தான் வரப்போகுது. சேம் வந்து இதுவும் 30 mm தான். இந்த 30 mm டார்க் பண்ணிக்கிறோம். இதை டார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இந்த சைடில் பார்க்கும்போது இந்த அளவு ஒரு 15 தெரியும். இதுலேருந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 15 mm டார்க்காக தெரியும். இதுக்கு நேராக இங்கே வர்றது இந்த அளவு தான். இதுக்கு நேராக இந்த வர அந்த அளவு 15 தான். இந்த 15 இது நேராக வர்றது தான். இந்த 15 mm, 15. அடுத்தது இந்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் 15 தான். சைடில் பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு 15 mm டார்க் பண்ணிக்கிறோம். இது ஒரு 15 mm.
சைடில் பார்க்கும்போது இந்த அளவு 15 கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த ஹைட்டு 15, ஹைட்டும் 15. அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே கீழே இதை டார்க் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் அப்படியே தெரியுது. டோட்டலாக 30 போட்டோம், இது 30 போட்டோம், இது 30 போட்டோம். அடுத்தது இந்த பாக்ஸ் தெரியும். இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 15 எடுத்துக்கிறோம். அதேமாதிரி மேலே ஒரு 15, அப்படியே இந்த 15 அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் ஒருத்தரும் அப்போ சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும். இப்போ டாப்பியில் பார்க்குறோம். இது வந்து டாப்பி வந்து இந்த டைரெக்ஷனில் பார்க்கக்கூடாது. ஃப்ரண்ட் வியூ எந்த டைரெக்ஷனில் பார்த்தோமோ அதே டைரெக்ஷனில் தான் டாப்பி பார்க்கணும். அப்போ இந்த டைரெக்ஷனில் டாப்பி பார்க்கும்போது இந்த 30-15 ஃபஸ்ட்டு தெரியும். பிரிந்து பார்க்கும்போது 30. இதுக்கு என்ன பண்ணுறோம், கீழே பார்த்தீங்கன்னா இது 20 கேப் விட்டு 30 போட்டாச்சு. சேம் அதேமாதிரி இதிலேருந்து 20 கேப்பு, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேப் விட்டு ஒரு லைனை ஒன்று போட்டுங்க. இதுலேருந்து 20 கேப் விட்டு ஒரு லைனை போட்டுங்க. லைனை போட்டு இதில் இந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம டாப்பி பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாக்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30. இது 30 அப்படியே போட்டு போகிறோம், டார்க் பண்ணிக்கிறோம். இந்த அளவு 30 டார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரும். இது ஒரு 15. இந்த அளவு மேலே பார்த்து அதே 15 தான் இது. அது நேரம் வரப்போகிறது தான். இப்போ இதை வந்து அப்படியே கீழே வரைக்கும் வரப்போகுது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் தெரியும். இந்த 30-15 பாக்ஸ் தெரியும். அப்போ இதை டார்க் பண்ணிக்கிறோம். இந்த டார்க்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாக்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே தெரியும். டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த டைரக்ஷனை பார்க்கும்போது இந்த அளவு எவ்வளவோ அந்த 25 இது 15 போச்சுன்னா மொத்தம் இது 40, 40 15 போச்சுன்னா இது 25 வரும். இந்த 25 வந்து ஃபுல்லாகவே டார்க்காக தான் வரும். இந்த 25 பார்த்திங்கன்னா டார்க்காக தான் வரப்போகுது. அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். அதையும் இதையும் டார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லைனும் ஃபுல்லாக தான் டார்க்காகவே தெரியும். இந்த லைனும் வந்து ஃபுல்லாகவே டார்க் தான். அதுக்கப்புறம் இந்த லைனும் பார்த்தீங்கன்னா இதுவும் நேர்கோடாக தான் தெரியும். இது வரத்தும் ஒரு நேர்கோடாக ஜாயின் பண்ணிக்கிறோம். இது ஒரு நேர்கோடாகவே ஜாயின் பண்ண, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே தெரியும். இதுவும் தெரியும், இந்த லைனு, இது வந்து ஒரு பாக்ஸாகவே தெரியும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 15 இந்த 15 இந்த அளவு எவ்வளோ வரும், இந்த அளவு எவ்வளோ வரும்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஃப்ரண்ட் வியூவில் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் பாரு. இதுக்கு நேராக எத்தனை வரும், இந்த டச்சிங் பாயிண்ட்லேருந்து லைட்டாக அப்படி எத்தனை வரும், இங்கே டச்சாக இந்த பாயிண்ட்லேருந்து லைட்டாக எடுத்துக்கிறோம். இந்த டச்சிங் பாயிண்ட்லேருந்து லைட்டாக எடுத்துக்கிறோம். இந்த அளவு இதுலேருந்து லைட்டாக ஒரு லைன். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த டாப்பியில் பார்க்கும்போது இதுலேருந்து 15 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 15 சொல்லியிருக்காங்க. அப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 எடுத்துக்கணும். இதுலேருந்து ஒரு 15 டாப்பில் இப்படி பார்க்கும்போது இந்த 15 இது 15. அப்போ இந்த 15 இங்கே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை இதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்படியே 15 எடுத்து புள்ளி வச்சுட்டு அப்படியே இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி இதை டார்க் பண்ணிக்கிறோம். இது ஏற்கனவே இங்கே டச் பண்ண பாயிண்ட்டு, இந்த டச் பண்ண பாயிண்ட்லேருந்து லைட்டாக லைன் போட்டு அதை அப்படியே இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ டாப் வியூவில் பார்க்கும்போது இவ்வளோ தான் தெரியும். இந்த பாக்ஸ் தான் தெரியும். ஃப்ரண்ட் வியூவில் இது, இது வந்து சைடு வியூ, சைடு வியூவில் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 20 நடுவில் ஒரு லைன் போடுறோம். 10 ஒரு லைனு. அதேமாரி இந்த பக்கம் இதில் 20 நடுவில் வந்து 10 ஒரு லைன் போட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து, இந்த சென்டர் பாயிண்ட்டில் பாகைமணி வச்சா
45 டிகிரி வரும். இதில் 45 டிகிரி, இந்த 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி வரும். இது இந்த கார்னரை அரசு 45 டிகிரி, 45 டிகிரி கரெக்டாக வந்துன்னா போட்ட படம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். போட்டோம்னா இந்த நம்ம போட்டுக்கிற படம் இந்த பாக்ஸுக்குள்ளே வரும், கரெக்டாக வரும். 45 டிகிரி கரெக்டாக வந்தால் போட்ட படம் கரெக்டு. இதை இந்த அளவு பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அளவு குறிச்சிக்க வேண்டித்தான், அளவை குறித்து ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ சைடு ஏதிக்க வேண்டித்தான். அதுக்குன்னா இந்த அளவு அந்த மாதிரி குறிச்சிக்கங்க. இந்த ஹைட்டு இந்த அளவு வந்து 15 வரும், 40 இந்த சைடு, 30 இந்த அளவு, இந்த 15 தான், இதுவும் 15 தான், இங்கே வர இதே 15 தான். இது வந்து சேம் தான். இதை ப்ரொஜெக்ஷன் பண்ணாவே இந்த 45 டிகிரியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணாவே இது கரெக்டாக வந்துடும். அது இந்த 15 தான், இங்கே வர 15 தான், இதை ப்ரொஜெக்ஷன் பண்ணாவே இந்த ஹைட்டும் வந்துடும். இதே 15 தான் இது. அடுத்தது இந்த ஹைட்டு இந்த அளவு வந்து 15 குறிச்சு வச்சுங்க, போட்டு எழுதிங்க. ஃப்ரண்ட்யூன்னு இங்கே எழுதிங்க, ஒரு 5 mm லைன் போட்டு லைட்டாக லைன் போட்டு ஃப்ரண்ட்யூன்னு எழுதிங்க. இது ரைட் சைடு வியூ, இந்த பக்கம் இது ரைட் சைடு வியூ, என்ன இந்த பக்கம் வர வியூ எழுதிங்க. மேலே கீழே கீழே வரது பார்த்திங்கன்னா இது டாப் வியூ போட்டு இந்த அளவுலாம் குறிச்சிங்க. அதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம், 5 mm லைன் போட்டு ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம்னு எழுதிங்க. ஏன்னா இந்த அளவு எல்லாம் வந்து மில்லிமீட்டரில் தான் கொடுத்துருக்குறோம், எல்லாம் மில்லிமீட்டர் தான், அதை குறிக்கிறதுக்கு தான் ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம் சொல்லிட்டு எழுதுங்க. ஏற்கனவே வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டிருக்கோம், ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அதில் பார்த்துங்க. ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம் ஸ்கேல் 1:1 வந்து, ஏன்னா படத்தில் இங்கே படத்தில் என்ன அளவு கொடுத்துருக்கோம் அதே அளவு வச்சு தான் இங்கே படம் வரைஞ்சிருக்கிறோம். அப்போ அதனால் ஸ்கேல் 1:1, இதுவும் ஒரு பங்கு இதுவும் ஒரு பங்கு, இதுதான் ஸ்கேல் 1:1ன்றது. ஃபுல் ஸ்கேல், ஃபுல் சைஸ் ஸ்கேல் இது பார்த்திங்கன்னா. அடுத்தது இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள், அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு படத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்க, போட்டு காமிச்சிருக்கேன், பார்த்துங்க. இதெல்லாம் எக்ஸாமில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரைய சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே வந்து வரையணும். இந்த படத்தை வரைஞ்சிக்கணும், ஆல் டைமென்ஷன் ஸ்கேல் 1:1, அந்த சிம்பிள் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள் எல்லாத்தையுமே போடணும். அவ்வளோதான், இந்த டிராயிங் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.